ஹாய், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கூர்க் நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தோம். அதை பற்றியான ஒரு ட்ராவல் வீடியோ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கூர்க் நாங்கள் எப்படி போனோம், என்னென்னலாம் பிளேசஸ் நாங்கள் பார்த்தோம், என்னென்ன ஃபுட் அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபன்னான ட்ராவல் வீடியோ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. லெட்ஸ் கோ. ஐயோ, நீ என்ன பச்சையாக இருக்கு. தள்ளி உக்காருனாக்கா அத கிடக்குது. ஓ, தள்ளி உக்காருனா தள்ளி உக்காருனாக்கா இங்கே தண்ணி தள்ளி தான் போட்டாங்க போட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கூருக்கு போகிறதுக்கு டோட்டலாக 12 hours ஆஃப் ட்ராவல் இருக்குது. அதனால் கார்லேயே போனோம்னா டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் புக் பண்ணிவிட்டு போனோம். எந்த ட்ராவல் நாங்கள் புக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ரீன் லைன் ட்ராவல்ஸ். எதுக்கு இந்த ட்ராவல்ஸ் பேரில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோவிட் இஷ்யூன்றதுனால சில ட்ராவல்ஸில் வந்து நமக்கு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பில்லோஸு, பெட் கவர்ஸ், இதெல்லாம் பெட்ஷீட்ஸ்லாம் தரமாட்டுறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த க்ரீன் லைனில் வந்து அந்த கோவிட் இஷ்யூ டைம்லையும் சரி இவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணாங்க. நைட்டு தூங்குறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம மேலே அப்பர் டெக் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அப்பர் டெக்கில் வந்து சில டைம் வந்து ஒரு ஏரி ஃபீல் இருக்காது, நமக்கு ஏதோ அடைச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சில பஸ்ஸில். அது இந்த பஸ்ஸில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்து போனோம். ஆக்சுவலாக வந்து 6:00 தான் வந்து பெங்களூர் இயர்லி மார்னிங் போய் சேர்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நடுவில் ரெண்டு ஸ்டாப்பை தான் அவங்க நிறுத்துனாங்க. ஸோ இயர்லி மார்னிங் 5:30 நாங்கள் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர்லேருந்து கூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கார் புக் பண்ணிக்கிட்டோம். பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் டெஸ்ட் டேயில் பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். அங்கே எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பர் டே வந்து 300 kilometers நம்ம ஓட்டிக்கலாம். பர் கிலோமீட்டருக்கு வந்து அவங்க 8 to 9 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, டிபெண்டிங் அப்போ அந்த காரு இல்லை அது ஏசியா நான் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் காரை தனியாக புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிரைவர் நல்ல டிரைவராக வந்து செட் ஆகணும். எங்களுக்கு கிடச்ச டிரைவர் பார்த்திங்கன்னா சுனில் பாய் வந்து எல்லா லாங்குவேஜுமே பேசுவார், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம். ஸோ அதனால் எங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு தான். ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் வந்து போனோம், எப்படிலாம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு டார்ச்சர் கொடுத்தோம். அந்த டார்ச் எல்லாம் தாங்கி எங்களை எல்லா இடத்துலையுமே அவர் சுற்றி காட்டினார். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. கைஸ் வந்து நாங்கள் காட்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜோடைய அவுட் சைட் லுக். கிட்டத்தட்ட ஒரு 3 rooms போல் அவங்க வச்சுருக்காங்க. கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரியும், அங்கேருந்து ஒரு டூப்ளே மாடலில் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு மேலே வந்துட்டு திரும்ப ஒரு பெரிய சைஸ் வந்து ரூம் இருக்குது. பாத்ரூம் எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பர் டேக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 3,500 rupees வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 days 2 nights வந்து நாங்கள் தங்குறதுனால எங்களுக்கு 7,000 rupees ஆச்சு.
நீங்கள் புக்கிங் ஆப்ஸ் மாதிரி அகோடா ட்ரிவாடோ யாத்ரா டாட் காம் இந்த மாதிரியான ஆப் மூலியமாக நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 1000-1500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பிக்சர்ஸ் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம். பட் பர்சனலாக வந்து நீங்கள் என்னோடய ஒப்பீனியன் என்ன கேட்டிங்கனாக்கா, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து ஒரு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கிடைக்கும், இல்லை அவங்க வந்து ஒரு 10-15% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் இதை கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டதில் 7000 வந்தது. இதை நீங்கள் புக்கிங் ஆப் மூலியமாக நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8000-8500 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக கூர்க்கு எப்போ போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொங்கல் டைமில் போனது. என்னடா வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நான் எடுத்த வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்கு. எப்படி நான் சேவ் தான் பண்ணேன், ஆனால் அது டெலிட் ஆகிடுச்சு, உள்ளே என்னால் எதுவுமே காட்ட முடியல. ஸோ நான் ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கார்டு டீட்டெயிலாம் வெளியே கொடுத்து நான் ஃபைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் பார்த்தேன். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல, நிறைய வீடியோஸ் எடுத்ததுனால அது வந்து ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உள்ளே இருக்க விஷயம் காட்ட முடியாது. பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேமிலி வந்து நீங்கள் ரெண்டு ஃபேமிலி போனீங்கன்னா தாராளமாக தங்கலாம். ஒரு ரூமில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு வந்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்தீங்க அப்படின்னாக்கா தாராளமாக தங்கலாம். கைஸ் நீங்களே சொல்லுங்கள், என் ஃபேஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா, டட்டான்டான் இங்கே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா, எது மேக்கப் அதிகமாக இருக்கு, நீங்கள் ஃபேஸ் தான், என் ஃபேஸ் மேக்கப் அதிகமாக இருக்கா? ஃபர்ஸ்ட் டேவை நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும் கேட்டிங்கனாக்கா தலைக்கவரி தான். நிறைய பேர் வந்து அது சூப்பரான பிளேஸ் கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் அதை பிளான் பண்ணி போனோம். கூர்க்லேருந்து தலைக்கவரி கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 2 hours வந்து ட்ராவல். ஸோ அதனால் நாங்கள் அதை பிளான் பண்ணி போனோம். அந்த வேல ஏதோ ஒரு ஹோட்டல் கிடைக்கும், நம்ம ஜாலியாக சாப்பிட்டு போகலாம் பார்த்தோம். ஆனால் ஒரு ஹோட்டல் கூட கிடைக்கலங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்துட்டோம். டைமும் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, செம்ம பசி எல்லாம் இருக்கும். அந்த ஹோட்டலை நாங்கள் நிறுத்தி சாப்பிட்டோம். அங்கே ஒரு மலையாளி தான் வந்து ஒரு ஓனராக இருந்தார். ஹோட்டலும் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப்பும் இருக்குது, மல்லிகைக்கடையும் இருக்குது, ஃப்ரூட் ஷாப்பும் இருக்குது, அப்புறம் இளநீ வெட்டி கூட கொடுக்குறாரு. எல்லா ஒர்க்குமே ஒரு சிங்கிள் ஆள் வந்து பண்ணுறாரு. நீங்களே பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது என்ன சொல்லிருக்கீங்க 50 கிலோமீட்டர் இருக்கு, மீன் குழம்பு இல்ல சாம்பார் இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் ஏக் கப் சாம்பார். தேங்க் யூ, நைஸ் ஃபுட். எஸ் நைஸ் ஃபுட், தேங்க் யூ. தலைக்கவரிக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட கோயில் வந்து க்ளோஸ் பண்ண டைமில் தான் நாங்கள் போனோம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மடிகேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர். தலைக்கவரி அப்படின்றது இந்த பிளேஸ் வந்து அந்த காவேரி ரிவருடைய சோர்ஸ் தான், அதனால தான் இது தலைக்கவரி. அந்த பேரை கேட்டாலே நமக்கு தெரியும். அங்கே கோயிலும் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே வீடியோவை எடுத்து எடுக்கக்கூடாது, நான் தெரியாமல் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் நாட் அலோடு அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூர்க் டிஸ்ட்ரிக்டில் பாகமந்தலா அப்படின்ற இடத்துல பிரம்மகிரி ஹில்ஸில் இருக்குது. தலைக்கவரிடைய ஹைட்டு சீ லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா
7,776 மீட்டர் இருக்குது. ரொம்ப சில்லுன்னா இல்லை, பட் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அந்த காவேரி ரிவர் வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுமா. நாங்கள் போன டைமில் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டான சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வியூ வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போவே அந்த வியூ வந்து பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஸோ கோயில் வந்து மூற டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கும் அலோவ் பண்ணலை, உடனே எல்லாருமே வெக்கேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு சின்ன வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். No. Due to this lands. One week. Alleno idalla vittu mane house alla. Poi body. House na pujari. Pujari. Pujari house na. Pujari udana udana kuncha. Death illa, no death rate. No death. Five death. Two body innu sikkilla. Three body. Which month? Last month? August 6. லாக்டவுன் டைம். லாக்டவுன். ஸோ இங்கே ஆரம்பித்த லேண்ட் ஸ்லைடு பாருங்க, இங்கே ஆரம்பித்த பெரிய லேண்ட் ஸ்லைடு. அப்பா அவ்வளோ பெரிய பள்ளம். அதாவது இங்கே போய் ஸோ இங்கே போகுது, அப்படியே லேண்ட் ஸ்லைடு போயிட்டாரு. ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா கடையிலையுமே வந்து சாக்லேட்ஸு ஸ்பைசஸ் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயின் வந்து கிடைக்குது, எல்லாமே வந்து ஆல்கஹால் கிடையாது, வித்தவுட் ஆல்கஹாலில் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் செஞ்ச ஒயின் இருக்குது, அப்புறம் பிக்கல் ஒயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஒயின் இந்த நிறையா ஒயின் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் எதுவும் ஒயின்லாம் வாங்கலை, சாக்லேட்டும் ட்ரை பண்ணோம், பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்பைசஸும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன், ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் இதை விட கம்மியான ஸ்பைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாகவே இங்கே கிடைக்கும். அதனால் அங்கே ஜஸ்ட்டு எல்லாமே பார்த்தோம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. மேபி உங்கள் ஊரில் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக இருக்குது, இல்லை இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நைட் ஆகிடுச்சு, நாங்கள் காட்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். அங்கே சர்ச் பண்ணி பார்த்ததில் ஹோட்டல் கிரீன்லேண்ட் வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே போனோம், ஏகப்பட்ட ரஷ் இருந்தது. பொங்கல் டைம் போனதுனால நிறைய தமிழ்நாட்டிலேருந்து வந்த பீப்புள் தான் அங்கே இருந்தாங்க. அந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் சாப்பிட்லாம், பட் ஆம்பியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் பேச்சுலர்ஸாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறைச்சல் கிடையாது. நீங்கள் சவுத் இந்தியன் அந்த ஸ்டைலில் வந்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. டேஸ்ட் வந்து சான்ஸ் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதனால் பட் வீடியோ என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டு அங்கே எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தேன். இந்த கூர் ட்ராவல் வீடியோ வந்து மொத்தம் 3 பார்ட்டாக வந்து நான் பண்ணுறேன். இதுதான் பார்ட் 1 இதிலே நாங்கள் முடிச்சுக்கிறோம். அதாவது டே 1 இதோட முடியுது. நெக்ஸ்ட் டே 2 என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணோம், என்னென்ன இடத்துக்குலாம் நாங்கள் போனோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டோம் பேர் வந்து இதுதான் சென்டரில் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒரு போர் வீரன் நாக ராஜேந்திரா சோழ பாண்டியா. அந்த ராஜாவோட ஆவி கால் இருக்கிறேன். ராட புடிங்க சார், கட்டி முடிக்க.